வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ஜூசியான பால் பன் எப்படி ரொம்ப சுலபமா பண்றதுன்னு பார்க்கலாம். பன் அப்படிங்கறதுனால ஓவன் தேவைப்படும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டுல சாதாரணமா வடை போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபிஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பன் வந்து நல்லா உப்பி வரும், இல்லாட்டி நல்லா வராது. ஒரு ஸ்பூன் இல்லை பிஸ்க் ஏதாவது வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி இருக்கணும். நம்ம சர்க்கரை, பேக்கிங் சோடா, அப்புறம் தயிர் எல்லாமே வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூட நான் இன்னைக்கு 1 கப் போல மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல நெய்யையும் நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி, நம்ம தயிர் ஜீனி எல்லாமே கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கண்டிப்பா மைதா மாவுல தான் இந்த பன் வந்து நல்லா வரும். கோதுமை மாவுல பண்ணோம் அப்படின்னா அவ்வளவும் நல்லா வராது. இதுக்கப்புறமா 1/4 கப் போல தண்ணி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தெளித்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம கலக்கிறப்போ மாவு வந்து கரெக்டான பன் போடுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து அந்த பன் கன்சிஸ்டன்சியை விட்டு தவறிடும். அதனால கரெக்டாக 1/4 கப் தண்ணி தான் எனக்கு செலவாச்சு. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து கலக்கிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம பன் வந்து போடுறப்போ நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். அப்படியே அந்த உளுந்த வடை போடுவோம்ல அந்த மாதிரி தான். மாவை கொஞ்சம் நல்லா கலக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி. எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு வந்து கையில் கொல கொலன்னு ஒட்டதான் செய்யும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா அதிரசம் மாதிரி ஆயிரும். இது ஊறுற டைமில் நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. அதில் 1/4 கப் போல் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு கரெக்டாக 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு அரை கம்பிப்பதம் வந்துடும். இந்த மாதிரி சிரப் மாதிரி இருக்கும். இது தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கம்பி மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கணும். 1 கம்பிப்பதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பன் வந்து ரொம்ப ஒட்டிக்கும் உள்ளே போட்ட உடனேவே. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே நம்ம உளுந்த வடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் போதும். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா உப்பலாக வரும் நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கனால. நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 போல் பால் பன் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் உடனே நல்லா செவந்துடும், அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்து தான் நம்ம மாவு வந்து பிணைஞ்சிருக்கோம். அதனால வந்து எண்ணெயில் போட்ட உடனே ஓரளவுக்கு நிறம் வந்து வந்துடும். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பன் மொத்தமாகவே வேகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் ஆகும். இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கனால சூடான பண்ணை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு உடனே எடுத்துடலாம். நம்ம சூடாக சேர்த்துக்கிறனால பாகு வந்து நல்லா உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா இனிப்பு இறங்கிடும். இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப இனிப்பாயிரும். உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பன்னை வந்து பாகில் சேர்த்துட்டு உடனே எடுத்துட்டேன். அதுக்கே நல்லா ஜூஸியாக இருந்தது எனக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஜூஸியான பால் பன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கிங் சோடா, நம்ம ஊற வச்சது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக உள்ளே எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கடையில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.